ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌதம் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரியல்மி X50 ப்ரோவோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஃபோன் 5G ஃபோன், இந்தியாவிலே இப்போ தான் ரியல்மி 5G கொண்டு வந்திருக்கு ஃபஸ்ட்டாக. இதுக்கு முன்னாடி எல்லாம் 4G தான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக 5G. இப்போ ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபோனோட ப்ரைஸு, வேறு ஃபோனோட பேட்டரி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபோன் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு முதலே வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபோனோட பிக்சர். இதில் வந்து பின்னாடி நாலு கேமரா இருக்குது, அண்டு ஃப்ரண்டில் 2 கேமராஸ், நாட்ச் டிஸ்பிளே கிடையாது, அதை கேமரா மாதிரி இருக்குது நாட்ச். வேறு ஃபோனோட ப்ரைஸு பற்றி அடுத்து பார்ப்போம். ஃபோன் கலர் வந்து இதில் ப்ளூ கலர் இருக்குது. வேறு அடுத்து என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே காமிக்கிறேன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. சரி வாங்க, ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போவோம். வாங்க, இதான் ரியல்மி X50 ப்ரோவோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதோடய ப்ராண்ட் வந்து ரியல்மி ப்ராண்டு, மாடல் பேர் வந்து X50 ப்ரோ 5G. இந்தியாவிலே இதுதான் ஃபஸ்ட்டு 5G மொபைலாக ரிலீஸ் ஆக போகுது. அது ரியல்மி தான் ரிலீஸ் ஆக போகுது, வேறு எந்த ப்ராண்டும் இன்னும் 5G ரிலீஸ் பண்ணலை. இதை பார்த்துட்டு வேறு கம்பெனி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. வேறு ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு 24th February 2020 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்ப்போம். வேறு இதோட ஃபார்ம் ஃபேக்டர் வந்து டச் ஸ்க்ரீன் தான், டிஸ்பிளே டச் ஸ்க்ரீன் ஓகே. ப்ராசஸர் ஆக்டா கார் தான், ஆக்டா கார்னால் 8 கோர், ஆக்டானா 8 கோர்னால் தான் ஆக்டா கார். ஹெக்ஸா கார்னால் 6, 6னா ஹெக்ஸா கார். அந்த மாதிரி கார்னால் சிங்கிள் கார், அந்த மாதிரி இது ஆக்டா கார். ஆக்டா கார்னால் 8 கோர் சேர்ந்தது தான் ஒரு ஆக்டா கார். வேறு இது ப்ராசஸர் என்னென்னா குவாலிகாம் ஸ்னாப்ட்ராகன் 865 நல்ல ப்ராசஸர் தான், நல்லா ஃபோன் ஸ்பீடாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய கேம் பப்ஜி, COD அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஆகிறதுக்கெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வேறு இது ரேம் வந்து 12 GB ரேம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். யாரெல்லாம் கேமர்ஸோ அவங்களாம் இந்த கேம் இந்த ஃபோன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேம் விளாட்றவங்களுக்கு இந்த ஃபோன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இதில் ரியர் கேமரா உண்டு, ரியர் ஆட்டோ ஃபோக்கஸ் உண்டு, ரியர் ஃப்ளாஷ் உண்டு, ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா OS Android 10 இன்பில்ட் கொடுத்துட்றாங்க, நீங்கள் தனிப்படியாக இந்த மாதிரி அப்டேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் ஃபோன் வாங்கும் போதே உங்களுக்கு Android 10 பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட ஸ்கின் வந்து ரியல்மி UI 1.0, அதுவும் ரியல்மி 10 தான். வேறு ஒய்ஃபை உண்டு, GPS இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, USB Type-C கேபிள் இது சார்ஜர். வேறு நம்பர் ஆஃப் சிம், 2 சிம் போட்டுக்கலாம். நம்ம இந்த ஃபோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம சார்ஜ் போடுற இடத்துல சிம் போடுற மாதிரி இருக்குது, சார்ஜ் போடுற இடத்துல பக்கத்தில் தான் சிம் கீழே இருக்குது சிம் போட்டுட்டுரு. வேறு இது சிம் டைப் வந்து நேனோ சிம் தான் போட முடியும். வேறு இது GSM, இந்த 2G 3G 4G 5G இந்த 4 சப்போர்ட்டு, 3G 4G LTE 5G சப்போர்ட்டு. ஒன்லி 4G வந்து இந்தியா சிம் மட்டும் சப்போர்ட்டு, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா வெளிநாட்டு சிம்லாம் போட முடியாது. SIM 2 5G எல்லாம், 2 சிம்மே 5G அலோடு, 4G எல்லாம் போட்டுக்கலாம். ஃபேஸ் லாக் இருக்குது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, காம்பஸ் இருக்குது, சென்சார் சொல்கிற சென்சார், வேறு ப்ராக்சிமீட்டர் சென்சார், ஆக்சிலோமீட்டர், ஆம்பியன்ட் லைட் சென்சாரு, ஜைரோஸ்க்ரோப் எல்லாமே இருக்குது. ஃபோன் அட்டகாசமாக இருக்க போது. இதோட வேரியண்ட் வந்து 12 GB RAM, 512 GB இன்டர்னல் மெமரி. ஃபோன் நல்லா ஸ்பீடாக இருக்கும். இதோட கலர்ஸ் மட்டும் பார்ப்போம். இந்த ஃபோன் வந்து 2 கலரில் தான் மட்டும் வருது, ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலர். இந்த 2 கலரில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து இந்தியாவிலையும் ஸ்பெயினில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது 24th February அன்னைக்கு. இன்னும் 2 டேஸ் இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு. இந்த ஃபோன் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா, நல்லா கேம் விளாட்றவங்களுக்குலாம் சூட் ஆகும். நல்லா ஃபுல்லாக கேம் விளாண்டே இருப்பாங்களே ஆன்லைன், இந்த ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறது, அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த ஃபோன் சூட் ஆகும். யாருக்கெல்லாம் சூட் ஆகாதுன்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு சூட் ஆகாது. ஒன்லி ஃபோன் அட்டன் பண்ணுற ஆளுக்கெல்லாம் சிம்பிள் ஃபோன் இல்லை, ஆப்பிள் ஃபோன் அந்த மாதிரி ஃபோன் தான் சூட் ஆகும். கேம் விளாட்றவங்களுக்கு தான் சூட் ஆகும். சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் நல்லா டீட்டெயில்ஸ் எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.